வாங்கப்பா. தலைவர் தம்பி. அடடடட வாங்க செட்டியாரம்மா, வாங்க வாங்க. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ, பழனிசாமி? வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி, உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? அட நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ் எது? பிஸு பிஸா? இதுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. உனக்கு உனக்கு எங்க தெரிய போகுது? என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இந்த புள்ள எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். தூரம்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளவு தூரம் இல்ல, பக்கத்துலதான். ஒண்ணும் வேலை வெட்டி இல்லாம இருக்குது. நம்ம கூப்புக்கார்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொழைச்சுக்கும். அடி செருப்பால யார பாத்திரம் பண்ணி குட்டின்னு உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சு விட்டுவான். ஐயோ பாவம், எரியுங்க. எரியட்டுமே, இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன? எரிஞ்ச என்ன பாத்தீங்களா? ஒத்த எலும்பு வச்சு நெளியிருத, ஒடிஞ்சிரும்டா. ஆனாலும் உனக்கு திமிருதான், தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கிற. உங்களுக்கு தெரியாது செட்டியாரம்மா. டேய், தெரியாதுன்னா விட்டுற, அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? இந்த ஆளு எங்க வீட்டுல குடியிருக்கிற கசாப்பட்டக்காரங்க காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசா மாசம் இந்த படத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியறான். நம்ம தலைவரா? தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. டேய் போட, அங்க என்னடா பாக்குற? போடா போயிரு. டேய், நீ தான் வெள்ள சட்டை போட்டுக்கன்னு அலட்டிக்கிறியா? திஸ் இஸ் கடர்ரா. கொசுமா இருந்துட்டு மூச்சு விடுறத பாரு. போடா. டேய் குளையா, அவனை உட்கார வச்சு பேப்பர் வெயிட்டை தூக்கி மேல வைடா, காத்துல பறந்துட போறான். செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா. போடா சிகரெட்டை கீழே, போடா. எங்க இந்த கூளையன்? டேய் கூளையா, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஆசையா பிரச்சனை? டேய், டீ குட்டு உடைஞ்சிரு, கையடா. இந்த வெளியில நிக்கிறானே அவனை வாணியம்பாடியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த கசாப்பு கடைக்காரன ஒரே அடியில கொன்னுடுவான். அதுக்கு 2000 ரூபாய் பணம் தேவை. என்ன சொல்ற? கொசு ஏங்கிட்டே வேலை கட்டுது. கொடுக்கறேன், ஆனா அவங்க கையில் தான் கொடுப்பேன். வாங்க மாட்டான். அப்போ அறிமுகப்படுத்தி வை. சரி வா. பெரிய எம்கேடி தியாகராஜ் பாவதுரு முடிய அப்படியே விரிச்சு விடுறாரு. ஆமுக்குடா வாடடே. ஆ, நியூ கரன்சி பத்தியா ஒத்துமைய வர்றாங்க. இந்தாங்க 2000 ரூபாய். எதுக்குங்க? நான் சொல்ல வாங்க மாட்டான்னு கோபப்படாதாங்க சாமி, நீயே கொடுத்துரு. எதுக்குங்க இது? இது வளர்ச்சி நிவாரண நிதிக்கு. அப்ப ராமசாமி, நான் வரட்டுமா? வர்றது வராது ஓ இஷ்டம். கெட்டாருமா? நான் வரட்டா? நான் வரட்டா? வாங்க. ரொம்ப பணி. ராமசாமி, என்ன கல்லு தட்டி விட்டுருச்சா அந்த கசாப்பு கிடக்கானு? என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அத விடுங்க. நம்ம புள்ளைக்கு வேலை விஷயம் சொன்னே. என்ன செட்டியார் மதர், இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு வரவும் போறவனுக்கு எல்லாம் நீங்க உட்கார வச்சு சோறு போடுறீங்க. உங்க சொந்தக்கார பையன் வேற சொல்லிட்டீங்க. இது கூட செய்யணும், அப்புறம் நான் இருந்தேன்ன உங்க பையனுக்கு வேலை? டெல்லியில விண்டர்ல குளிர் ஜாஸ்திப்பா, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா, தெரியுமாடா ரெண்டு ஒண்ணுதான் குழப்பறீங்களே தம்பி. அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதி பற்ற போற. டேய் நாராயணா, ஒரு காப் சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதாமு. ஏன், கோயம்புத்தூர்ல முக்குனா கைது பண்ண மாட்டாங்களா? டேய், இந்த டக்கால்ட்டி வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கிணத்தூர் எம்எல்ஏ பேசுறான். எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏமா திருட. ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க? நான் ஒரே பிஸி. ஓ,
அதை இன்னைக்கு ஈவினிங்க ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரஷ வச்சு மூஞ்சிலாண்டா பெயிண்ட் அடிக்கிற, தள்ளி உட்கார். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஆ, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போயாகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. ஆ, சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அதை எம்எல்ஏ வாலையே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றானுங்க? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போய் வாயாரு பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேண்டாங்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அந்த செங்கோலன் குடியா? இப்ப சொல்லு. நாங்க வனதேவதை நோம்பி கொண்டாடுறோம்ங்க. கொண்டாடுங்க, நான் ஒண்ணு வேண்டாங்களையா? அது இல்லீங்க, வனதேவதை ஆனந்தப்படுத்த வருஷம் வருஷம் பூமிதிக்கிற வழக்கம்ங்க. ஐயா தான் இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சு வைக்கணுங்க. என்ன டேட்டு? இந்த மாசம் 10ஆம் தேதி. ஓ, டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி, உங்களுக்காக நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன நோம்பின்னு சொன்னீங்க? பூ மிதிக்கிற நோம்பிங்க. ஐயா, பூல முள்ளுகள் இருந்து குத்திராத. அதெல்லாம் இருக்கு. அப்ப பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதி மிதின்னு மிதிச்சிட்டு வந்துடுறேன். இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வரப்போகுது, எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும். தெரியுதா? சரி, ஓகே, சரி. டன். அப்போ உத்தரவு கொடுங்க. நீ முதல்ல அந்த செங்கோல் அங்க குடியா. எப்படியா உத்தரவு கொடுக்கறது? குஞ்சாணி உடலை புடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. வெரி பிஸி. டெல்லி ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? ஹாய் ஆஃப் செக்ஸி கேர்ள்ஸ். பாரு இங்க புஸ், பாரு இங்க புஸ். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன். த பேக்ல புஸ், ரைட்ல புஸ், தி லெஃப்ட். தள்ளி உட்காரவா. ஏண்டா பிஞ்சா தலையா? மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கத்தான். ஐயா, பூ மிதிக்கலாங்களா? ஓ, மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் மிதிச்சிட்டு வர்றேன். எங்க போனா தொடர்ந்து வருவியா? தொடர்ந்து வருவியா? நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாடுறா. காந்த கண்ணி, மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப் தி மியூசிக். கேட்ச். குஞ்சாணி, ஐ அம் வெரி ஹாப்பி. ஆ, நெருப்புடும். ஐயோ, நெருப்பு போட்டு வந்தா தீ மிதிக்க சொல்றீங்களா? ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நெருப்பு தகத காண்டு இருக்கு. ஐயா வேணா, ஐயா வேணா, ஐயா விளையாடாதீங்க. ஐயோ ஐயோ. திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். என்னது? திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். அப்புறம் ஏன்டா நான் பல்லு விளக்குறேன்? பாடிக்கிட்டே போக வேண்டியதுனடா. தினமும் காலையில் எழுந்திருச்சு ஒரு தடவை திருப்புகளை பாடினீன்னா வாயிலிருந்து மூக்கு கண்ணு காது வரைக்கும் மணக்கு. போடா. அப்பவ கம்ப்யூட்டர்ல பல்லு விளக்குறா, இவனுக்கு இன்னும் திருப்புகளையே பாடிட்டு இருக்கானுங்கடா. அடி ராக்கம்மா கைய தட்டு, ஜாஞ்சா ஜக 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 ஜா. புது ராகத்தில் மெட்டு கட்டு, ஜாஞ்சா ஜக 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 ஜா. ஏ ராசாவே பந்தல் நட்டு,
புது ரோஜா பூ மாலை கட்டு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு யார் அவன் என் பாட்டுக்கு எது பாட்டு பாடுறவன் நண்டே ராம்சாமி எங்கடா 2000 ரூபாய் யாராவது சந்தனமும் ஜவ்வாதி கரைச்சு பூச வேண்டிய மூஞ்சியில சாக்கடைய வாரி இறக்கிறீங்களா பூனை இழைச்சதுன்னா எனக்கு கொண்டாட்டமா இருக்கிற உங்களை நான் பேசிக்கிறேன் சாக்கினிலே வரும் கீதம் ஆஹா என்னது தேனிசை சென்றல் நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டானுங்களா ஏற்றுக்குள்ளே ஒரு பூதம் ஹலோ ஹலோ இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகம் தான் அப்புறம் நான் சௌஜமா இருக்கேன் எங்க என்ன எட்டு உதித்த கால்களை காணும் அது ஒண்ணு இல்ல லெட்டின் வந்த கால் வலிக்கு லெக் சிரிப்பாகி இங்க மெர்ஜ் ஆகிட்டேன் லைஃப்னா அப் அண்ட் டவுன் இருக்கிறது சகஜம் தானே பை த பை உங்க ஹேண்ட்ஸ் தரீங்களா ஹேண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கு ஆ தெரியுது உரிச்சிட்டு இருக்கிறீ நீ ரொம்ப ஆபத்தான ஆளு என்னையே உள்ள பிடிச்சி இழுத்துடுவேன் நான் ஈவினிங் டெல்லிக்கு போகணும் இல்லா டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே எப்ப போனா என்ன போனா போகுது சாத்தி கொடி சோழையாவது ஒண்ணு குடுறா தரமாட்டேன் ஏ ஒண்ணு குடுறா ஐ அம் சாரி ஒண்ணு குடுறா போடா நான் பணங்காட்டு நரி சொரிநாயோட சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்ன இது அடிவயிற்றிலே ஒரு மாற்றம் ஓ சூரியன் வரட்டும் வரட்டும் துன்பத்திலும் ஒரு இன்பம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா நோ ஓகே ஓகே இப்படி இருக்குதா இருக்குதே ஆனா அடியில இருக்குதே எடுக்க முடியாது யோ உனக்கு இது நியாயமா தர்மமா இப்ப வந்து தீப்பிட்டு கேக்குறீங்க சாட்சி பாய் யோ போயாண்டா 1000 இருந்தாலும் அவர் எனக்கு குரு ராமசாமி நாளைக்கு என்கிட்ட அர்ச்சண்டா சேர்ந்துரு சரிங்க சார் ஹெல்ப் சார் அந்த வாயத்தர என்னடா நாராயணா சட்டையில்லாம வர்ற உள்ள ஒரே புழுக்கம் சிபிஐனால இதெல்லாம் இருக்கிறதாண்டா ஆமா நீங்க எங்க இவ்வளவு தூரம் அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே 1000 என்கொயரிஸ் 1000 என்கேஜ்மெண்ட்ஸ் எஸ் சார் யோ ஆயா ஐயோ இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க சூரியனோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு ஆனா டாக்டருடைய ஒபினியன் படி அவ்வளவு சீக்கிரமா குணமாக கூடிய ஒரு எஸ்கியூஸ் மீ நீங்க தான் ராமசாமியா பாடன் பாடன் சத்திய சோதனை நீங்க என்ன தொழில் பண்றீங்க நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன் நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன் பாத்திருக்கேன் திஸ் இஸ் பிஸ்லரி வாட்டர் இது என்ன கையில சைனட் குப்பியா ஓ காட் மாரியம்மன் கோயில மந்திரிச்சு கட்டின தாயத் சார் ஒரு இந்திய குடிமகன் இத கூட கையில கட்டி கூடாதா பாரத மாதாவே சோ சாரி ரொம்ப பேசுற குறைச்சுக்கிறேன் ஹே இஃப் யூ டோன்ட் மை ஒரு போன் பண்ணிக்கலாம் ஓகே நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணிக்கிறேன் நீங்க கேளுங்க சூரியனை சுட்டது யாரு சோ சார் சூரியனை யாரு சுட முடியாது சூரிய வெப்பம் தான் நம்மளை சுடும் ஓகே சாமிங்கிற பேர்ல இருந்து சூரியனை சுட்டது யாரு அன்னைக்கு நீங்க கூட ஸ்பாட்ல இருந்தீங்க இதுக்கு முன்னால அந்த மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாது ஒரு ஆபீசர்ங்கறதாவது தெரியுமா தெரியாது வாங்க மிஸ்டர் வைத்தியநாதன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன் டெல்லியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம் அப்ப உங்களுக்கு மண்டையில முடியிறது மொட்டை இல்ல ஐ அம் ராமசாமி ப்ளீஸ் டு மீட் யூ அவுட் போலாம் போலாம் அரசியல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா